எப்போ அந்த வாட்ஸ்அப்பை திறந்தால் சம்பவம் செய்யும் வேலை ஐயா எல்லாம் அஞ்சாறு மாதம் தள்ளி போடு அப்படின்னு போட்டு அந்த பப்ஜியோடய ப்ரொமோ வீடியோலாம் அனுப்பிச்சு பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு மெரிசு பண்ணி அடித்து தட்டிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கோங்க இந்த பயபிள்ளைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி ரீஎன்ட்ரி கொடுத்துருச்சு இந்தியாவில் ஆனால் வேற ஒரு பேரில் கொரியன் கம்பெனி கிடையாது இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்களோட முக்கியமான டேட்டாவை வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் நீங்கள் முடியே கேட்டு நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது போயிட்டுருக்கு நீங்கள் உடனே ப்ளே ஸ்டோரில் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பப்ஜி பேட்டில் க்ரௌண்டு இந்தியான்னு போட்டிருப்பீங்க ஒன்றும் வந்திருக்காது ஏன்னா ஒன்றும் பப்ளிஷ் பண்ணாதனால அப்படி இருக்குது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கீங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து நிற்கும் வந்து நின்னோடனே பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர்னு கேக்கும் கொடுத்துருங்க கொடுத்தனே இன்னொன்று சொல்லுவாப்பில் இப்போ கேம் அவைலபிளானே நானே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிடுவான்னு நீங்கள் இருக்கிற ஆர்வத்துக்கு அப்படி தான் செய்வீங்க இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் அதில் நிறையா டேர்ம்ஸ் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கேம் சப்போர்ட்டிங் டிவைஸ்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டில் மினிமம் ஆண்ட்ராய்டு ஃபைவ் இருந்தால் போதுமா அது போக டூ ஜிபி ரேம் இருந்தாலே கேம் வந்து சப்போர்ட் பண்ணும் ஐயா ராசா கேம் சப்போர்ட் பண்ணும் ராசா ஸ்ட்ரக் ஆகாமல் எடுக்குமா ஏன்னா ஸ்டார்டிங்கில் பப்ஜி வந்தப்போ எழுநூறு எம்பி இருந்துச்சு அப்புறம் ஒரு ஜிபி ஆச்சு அப்புறம் ஒன்றரை ஆச்சு ரெண்டு ஜிபி ஆச்சு அதுக்கப்புறம் கேமை இன்ஸ்டால் பண்ண ஒவ்வொரு மேப்பையும் முந்நூறு எம்பி நானூறு எம்பிக்கு டவுன்லோட் பண்ணும் ஸ்கின்னு டவுன்லோட் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டாக கொண்டு வந்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜை செக் பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் கழிச்சு அஞ்சு கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கு இந்த பப்ஜி பைப்பில் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா வேலை வெட்டி தெரியாமல் அந்த பப்ஜிலே மூழ்கி கிடக்கும் அதனால தான் இந்தியாவில் பேர்ன் பண்ணால் கூட எவன் கையில் காலைல உளுந்துனாச்சு இந்தியா கொண்டு வந்துட்டான் ஏன்னா அந்த கேம் மூலியமாக கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்தளவுக்கு கிடைக்கும் இதுக்குமே உங்களுக்கே தெரியும் அது என்ன ப்ராண்டு சைனீஸ் ப்ராண்டு தான் பப்ஜி வச்சிருந்துச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோட்டியாகவும் என்ன என்னமோ ஒரு கம்பெனி வாயில் நுழைய மாட்டேங்குது வேற இங்கே கீழே போடுறேன் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காப்புல ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உட்பட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க நான் பெர்சனலாக சொல்கிறது என்னன்னா நானும் நீ என்ன யோக்கினானு கேட்பீங்க நானும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது அந்த பப்ஜியா ஆச்சு நானும் வெறித்தனமாக விளாண்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாலு கணக்கை விளாடுவோம் சாப்பிட விளையாட காலேஜ் போயிட்டு வர விளாட காலேஜ்லேயே ஒரு சில பீரியடெல்லாம் கட்டடிச்சு விளாண்ட காலங்களில் இருக்குது அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகி எதுக்கு இதில் விளாட்றதுனால என்ன கிடைக்கிது முதல் சொல்லுங்கள் நீங்களே கொஞ்சம் மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்கள் சில பேர் கிட்ட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகுது நான் இது விளாண்டாதான் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளே பொழுது போன மாதிரி இருக்குது இப்போயுமே பப்ஜி பேன் பண்ணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிஎனை போட்டு அது இதுன்னு டவுன்லோட் பண்ணி தான் இருக்கீங்க அது என்ன சொல்கிறது இப்போ இந்தியாவில் வந்திருக்கனால ஒரு சில காஸ்ட்யூம்ஸு அந்த ரோட் சைடு அந்த மேப்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்களா இந்தியாவில் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாயல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கதாக சொல்கிறாங்க வரட்டும் வந்து விளாடுங்க ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறீங்களா அப்போ ஞாயித்துக்கிழமை பார்க்குறீங்களா அப்போ ஒரு ஒரு மேட்ச் ஏன்னா ஒரு மேட்ச்சே திருக்கிட்டோம் முக்காம போயிடும் ஒன் ஹவர் மட்டும் விளாடுங்க இது என்னோடய பர்சனல் அட்வைஸ் கேட்டுக்கிட்டால் கேட்டுக்கோங்க இல்லாட்டி விளையாடுன்னு நினச்சா விளாடுக்கோங்க ஸோ அவ்வளோதான் அந்த லிங்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ப்ரிவிஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் போங்க பப்ஜி பிள்ளைங்க போடுங்க வேலை வேலையெல்லாம் போட்டு தாக்கிக்கிட்டே இருங்க பாய்